அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. மனம் வேறுபட்டு பிரிந்திருக்கும் தம்பதிகள் ஒன்று சேர. இப்படி ஒன்று சேரணும் அப்படின்னு நினைப்பே வந்து நம்மளை ஒன்று சேர்த்துறோம். அதுக்கு இன்னுமே வந்து நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றாங்க அபிராமி அந்தாதியில் 90வது பாடல். வருந்தாவகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை. விண்மேவும் புலவர்க்கு விருந்தாக வேளை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, என் மனசில் எந்தவித கவலையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என் மனசையே கோவிலாக வச்சுட்டு அந்த அம்பாள் வந்து குடியிருக்கிறா. இந்த அம்பாள் குடியிருக்கக்கூடிய மனசு எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட அம்பாள் விடமாட்டா அப்படின்றது தான் இந்த பாட்டோட முதல் அர்த்தம். சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற எண்ணமே நம்மளை ஒன்று சேர்க்கும். ஏன்னா மன வேறுபாடு, அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தோட பலமே வந்து கணவன் மனைவி ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை ஓங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா மனசுன்னு இருந்தால் கண்டிப்பாக வேறுபடத்தான் செய்யும். எண்ணங்களும் கருத்துக்களும் ஒத்து வராத நேரம் வந்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு விலகாமல் சேர்ந்தே இருக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்க்கையோட அர்த்தமே அதில் தான் இருக்குது. ஏன்னா கணவன் மனைவி அப்படின்றது வந்து வெறுமனே அந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை, அவங்களுக்கான குழந்தைகள், அந்த குழந்தைகளோட வருங்காலம் எல்லாத்தையுமே சேர்ந்து தான் இந்த வாழ்க்கை இருக்குது அப்படின்றதுனால இந்த ஒற்றுமை அப்படின்ற எண்ணம் யாராவது ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த குடும்பம் வந்து பிரியாது. அப்படி பிரியாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் பிரிஞ்சே இருக்காங்க அப்படின்னா கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இந்த அபிராமி அந்தாதியில் இந்த பாடல் நமக்கு உறுதுணையாக இருக்கும்.